இன்னைக்கு நம்ம சமையலுக்கு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குற எண்ணெய் நம்ம பயன்படுத்த பொருள் இல்லை. நம்ம தமிழர்கள் பாரம்பரியப்படி ஆரோக்கியமான சுத்தமான நாட்டு மரச்சக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறோம். இது நாட்டு மரச்சக்கில் எண்ணெய் ஆட்டினது, அதுவும் வாகை மரத்தில் ஆட்டினது, சுத்தமாக குளிர்ச்சியாக இருக்கும் இந்த எண்ணெய். இது வந்து நம்ம அன்பர்கள் இன்னைக்கு வாங்கி சமைக்க போகிறாங்க, அனைவரும் வாங்கி சமைங்க. தாத்தா மாற்றி ரெண்டு செட்டு இருந்துச்சு, சரி சரி. இப்போ அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தோம், இப்போ போர்ட்டபுளாக வந்துருச்சு, அதனால அதை வாங்கி இன்னைக்கு நாட்டு மரத்துக்கு நல்லெண்ணெய் வாங்கியிருக்கிறோம். இன்னைக்கு போய் சமைக்க போகிறோம், அடி ஸ்கூல் கிளப்புறோம், வாங்க போய் பார்க்கலாம். அண்ணே போயிட்டு வரணும். அந்த வகையிலையும் இந்த வரப்புலையும் இந்த பிரச்சனை இப்படி கஷ்டப்படுறியா? ஆமாம், இது கஷ்டம் இல்லாமம்மா, நம்ம கடமை, நம்ம கிராமத்தோட பாரம்பரியத்தை நம்ம தான் மாமா எடுத்து சொல்லணும். ரொம்ப சந்தோஷம், நல்லா செய்யுங்க, எல்லாத்தையும் நல்லபடியாக நடக்கும். நன்றி நன்றி அம்மா, நன்றி அம்மா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு செக்கில் ஆட்டப்பட்ட சுத்தமான எண்ணெயில், ஆரோக்கியமான எண்ணெயில இந்த மீனை அப்படியே பொறிச்சு எடுக்க போகலாம். எல்லாரும் வாங்க, காரக்குடி அறந்தாங்க பக்கத்தில் வீரமங்கலம் எங்கள் கிராமம் எங்கள் ஊர், வாங்க எல்லாரும் சாப்பிடலாம், வாங்க 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 வாங்க. என்ன வார்த்தடா நீ கேட்ட, நீ தாத்தாவை பார்த்து தாண்டாவது. சோம்பு அரைக்க போறேன். இஞ்சி தோல் உரிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் அம்மியில சாந்து அரைக்கிறேன். டேய் என்ன எத்தனை இருக்கு, உரிச்சிட்டீங்களா? இந்த உரிங்கடா உரிங்கடா. சீரகம் அரைக்க போறேன். போன வீடியோல அம்மியில் அரைச்சு சமையல் பண்ணிட்டு எனக்கு கை ரொம்ப எரிஞ்சிச்சு. எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன், அம்மா அம்மியில் அரைச்சு எனக்கு கை ரொம்ப எரியுமா, இதுக்கு ஏதாச்சும் மாற்று மருந்து எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இப்பக்கெல்லாம் எங்க அம்மா சொன்னாங்க, அம்மியில் அரைச்சா கை எரியும், ஆனால் அதை வெளியில் சொல்லாத, சொன்னேன்னா அந்த சமையலோட டேஸ்ட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் கை எரியிறத. இந்த அம்மாக்கள் என் அம்மா மட்டும் இல்லை, நிறைய பேர் அம்மாக்கள் வந்து சமைக்கிற நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்கிற சமையலை மட்டும்தான் பார்க்குறோம். அந்த ஆனால் அந்த அம்மாக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிற வழி நம்ம பார்க்குறது இல்லை. ஆனால் அந்த அவ்வளோதையும் தாங்கிக்கிட்டு அந்த அம்மா சந்தோஷமாக நமக்கு சமைச்சு போடுவாங்க. அதனால தான் அந்த சமையல், அம்மா சமைக்கிற சமையல் மட்டும் ருசியாக இருக்கும். நம்ம நைஸ் உப்பு பயன்படுத்தலை, கல் உப்பை கூட நம்ம முனிக்கி தான் பயன்படுத்துகிறோம்.
இது அம்மியில் அரைச்ச மிளகாய் சாந்து. அம்மியில் அரைச்ச மல்லி சாந்து. அம்மியில் அரைச்ச சீரக சாந்து. சோம்பு சாந்து. மிளகு சாந்து. இஞ்சி பூண்டு. ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து வெள்ளை கலரில் இருக்கும், சிவப்பு கலர் இருக்குன்னு பார்க்காதீங்க. மிளகா பொடி அரைச்சதுக்கு அப்புறம் இதை அரைச்சேன், அதனால் அந்த மிளகா கலர் அப்படியே ஒட்டிக்கிச்சு. கல் உப்பு அம்மியில் வச்சு முணுக்குனது. பிரசாத்து செக்குல ஆட்டுனா சுத்தமான நல்லெண்ணெய். மீன் வருவால் சூப்பரா இருக்கு. அப்படியே பிச்சு வாய்க்குள்ள வச்சா அப்படியே வலிக்கி செக்கல் ஆட்டம் நல்லா இந்த ரவா அல்வா தின்றிருக்கே பாருங்க, அந்த மாதிரி அப்படியே துப்பி அதுக்கு மேல உள்ள தூக்கும் பத்தும். இதோட டேஸ்ட் எடுத்துமா, இந்த முள்ளு மீனோட தூக்கி வாய்க்குல வச்சு கரெக்டும் இருக்கும்போது எழுதுப்பாங்க சுவை. அம்மியில் அரைச்சதுனால அதோட டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கு. அது நம்ம கருப்பு புறாவோட கைமனம் அம்மியில் அரைச்சது. ஐயோ
சான்ஸே இல்ல. நல்லா அரைச்சிருக்கீங்கப்பா. இந்த எள்ளுனுடைய எண்ணெய் வாடை வந்து அந்த எள்ளு மாதிரியே இருக்கு. நம்ம நேரடியாக நாட்டு சக்கில் ஆட்டி வாங்கிட்டு வந்ததுல வெள்ளை எள்ளு தாத்தா. அது எப்படி தாத்தா இருக்கு? சூப்பரா இருக்கு, நல்ல டேஸ்ட். நைட்டு சாப்பாடு கட்டே நீங்களே எடுத்து சாப்பிட்டுருங்க, மறக்காம. வீடியோல பாப்போம், நாங்க வந்தோம்னா காலி ஆயிரும், மறந்துடாதீங்க.